தமிழ் பேசும் அமுதலர்களுக்கு வணக்கம். நான் விமலாதித்தன். உலகம் போற்றும் சிறப்புடைய மூவேந்தர்களில் ஒருவரான சோழ மன்னர்கள் செய்த ஆறு மாபெரும் போர்களை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆறு போர்களால் தான் இந்தியாவில் உள்ள மன்னர்களும், ஏன் இந்த உலகத்தில் உள்ள மன்னர்களும் கூட சோழர்கள்னால் யார், சோழருடைய வீரம் எப்படி இருக்கும், அவங்கக்கிட்ட நம்ம பகச்சிக்கிட்டோம்னா நம்மளுடைய கதி வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு சிறப்புடைய இந்த ஆறு பொருளை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதலில் நாம் பார்க்க போகும் போர் பேரரசன் இளஞ்சி சென்னி மௌரியர்களுடன் செய்த போர். இந்த போட முடிவில் நம்ம சோழர்களை வந்து வெற்றி பெற்றாங்க. இரண்டாவது போர் பேரரசன் கரிகால சோழன் செய்த வெண்ணி போர். இந்த போரில் சேரர்களையும் பாண்டியர்களையும் பல குறுநில மன்னர்களையும் இந்த பேரரசன் கரிகால சோழன் தோக்கடிச்சாங்க. மூன்றாவது போர் பேரரசன் விஜயாலய சோழன் செய்த திருப்புறம்பியம் போர். இந்த போரில் தான் விஜயாலய சோழன் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் ஓரங்கட்டி தமிழ்நாட்டில் சோழ பேரரசை நிலைநிறுத்தினாங்க. நான்காவது போர் பேரரசன் ராஜராஜ சோழன் தன்னுடைய தூதுவனுக்காக நிகழ்த்திய மாபெரும் போர். இந்த போரில் தன்னுடைய தூதுவனை வந்து அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர மன்னனான பாஸ்கர ரவிவர்மனை தோற்கடித்து சோழர்கள்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் புரிய வச்ச போகிறது. ஐந்தாவது போர் பேரரசன் ராஜேந்திர சோழன் செய்த வட இந்திய போர். இந்த போரில் வங்க தேசத்து மன்னனான மகிபாலனையும் அதற்கு பிறகு பல வட இந்திய மன்னர்களையும் தோற்கடித்து சோழர்களுடைய வீரத்தை வந்து இந்தியாவுக்கு புரிய வச்ச போர் தான் இந்த பேரரசன் ராஜேந்திர சோழனுடைய வட இந்திய போர். ஆறாவது போர் பேரரசன் ராஜேந்திர சோழனுடைய கிழக்கு ஆசிய நாடுகளுடன் போர். இந்த போரில் பேரரசன் ராஜேந்திர சோழன் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, சுமத்ரா தீவுகள் இவ்வளோ கிழக்காசிய நாடுகளையும் வென்று சோழர்கள் இருக்கிற பக்கம் ஒருத்தம் கூட தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லி உலகத்துக்கே சோழர்கள்னா யார் அப்படின்னு புரிய வச்ச போர் தான் இந்த கிழக்காசிய நாடுகளுடனான போர். இப்போ நாம் பார்த்த இந்த ஆறு போர்களால் தான் நான் சோழர்களை பற்றி உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் சோழர்களை பற்றி கேட்டுட்ருக்கீங்க.